ஹாய் ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான அப்டேட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரீசெண்டாக பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண போகிறது விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஃபேமஸாக பிக் பாஸ்க்குள்ளே இருந்து வெளியே போனவங்க அவங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மாயா ஒரு பெரிய விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் என்னன்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 7 வந்த ஐஷுவோடைய அப்பா அஸ்ரஃப் இவர் ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணியிருக்காரு. இதுக்கான பின்னணி என்னன்றதை ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மாயா அவர்கள் பிக் பாஸ்க்குள்ளே ரொம்பவே பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு பெரிய ஒரு கேங்கே ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் நெகட்டிவும் பாசிட்டிவும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தையும் பிக் பாஸ் மொத்தமாகவே வேறு ஒரு ட்ராக்கில் கொண்டு போனவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க ரீசெண்டாக இருக்கக்கூடிய, அதாவது எக்ஸ் வலைத்தளத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கண்டஸ்டன்ஸ்க்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காங்க. அதாவது பார்க்க போகிற ஆடியன்ஸ்க்கும் ஒரு ட்வீட் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்ற இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் நல்லாவே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக என்னால் இங்கே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு வகையான ஒரு மாதிரியான ஸ்கிரிப்டை தான் உள்ளே வந்து கொண்டு போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியேந்து வரும்போது உள்ளுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு மைண்ட் செட்டோட வந்துடுங்க. அதாவது உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை பற்றி பின்னணியில் நிறையா விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயத்த நிறையா பேர் ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சனை தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கும் உங்களுடைய மனநிலையை தயாராக வச்சுக்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நடக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வேலை தான் செய்ய போகிறீங்க. அதாவது பார்த்திங்கன்னா விஜய் டிவி அப்படின்ற ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் வந்து விளையாடுங்க. இதை ரொம்ப பர்சனலாகவோ இல்லை ரொம்ப உள்ளே எடுத்துக்கிட்டே நீங்கள் எமோஷ்னலாக ஆக்ட் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் ஒரு ஷோ வந்திருக்கீங்க, அதாவது ஒரு வேலை செய்ய வந்திருக்கீங்க, அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கான விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஆனஸ்ட்டாக பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அளவுக்கு நிறையாவே இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க அப்படின்ற விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடியன்ஸ் ஆகிய நமக்கு என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஆடியன்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் விஷயம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது பிரதீப் விஷயத்தில் நிறையா விஷயம் வந்து மறைக்கப்பட்டிருக்காங்க டிவியில் இருந்தும். அதனால தான் நாங்கள் வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற விஷயத்தும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ண முடியாது, ப்ரூஃபும் காட்ட முடியாது. அந்த வகையில் சேனல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. பட் உமன் கார்டு யூஸ் பண்ணுற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெனியூனாக தான் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வெளியே பிரதிபலிக்கும் போது வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் இவங்க முன் வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரெட் கார்டு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பேசப்பட்டுச்சு. பட் இதில் மக்களுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் இருந்த இடம் அப்படி யாருக்கு பார்த்திங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு மட்டும்தான். ஸோ மாயாவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இந்த ஒரு விஷயத்தில் பெருசாகவே ஃப்ரேம் ஆகிடுச்சு அப்படின்ற வகையில் இந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன வேணால் நடக்கும், பட் வெளியே நீங்கள் பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. பட் வேறு விஷயம் உள்ளே நடந்துகிட்ருக்குன்னு இதையும் மீன் பண்ணது பார்த்திங்கன்னா உள்ளே ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் போகுது. அந்த விஷயத்தை காட்ட மாட்டாங்களோ என்னமோ அப்படின்றக்காக டிஆர்பிக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. அடுத்தது விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது ஆராய்ந்து தெளிவான ஒரு விஷயத்தை எடுப்பார் அப்படின்ற விஷயத்தை நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவார் என்ற விஷயத்தை நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தார். அதே வகையில் இவரும் பண்ணுவாங்கன்ற விஷயத்தையும் நாங்கள் நம்புகிறேன். ஸோ ஓவராலாக நான் கொடுக்க ஒரு ரிவ்யூ என்ன அப்படின்ற விஷயம்னா, நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை கண்டஸ்டன்ட், அதாவது நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துக்கோங்க இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மைண்ட் செட்டும், ஆடியன்ஸ் பார்க்க போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே வேறு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அந்த விஷயத்துக்கும் நீங்கள் தயாராக இருந்து இந்த ஷோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ட்வீட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் அவங்களுடைய போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஷு, இன்னொன்று வந்து நிக்சன். இந்த ஒரு விஷயத்தை நாங்களே சொல்லலாம்னு இருந்தோம், பட் நீங்கள் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி அவங்களோட பேஜையும் ஷேர் பண்ணியிருக்காங்க.